ஆனால் நம்மளால் இந்த வேதங்கள்லாம் நம்ம வந்து படிக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் வந்து பிரிட்டிஷ்கார். இதுக்கு முன்னாடியெல்லாம் நமக்கு வந்து இந்த ஜாதி பிரச்சனை இதெல்லாம் கிடையாது. இந்த பிரிட்டிஷ்காரை என்றைக்கு உள்ளே வந்தாலும் அன்றைக்கி ஆரம்பிச்சிருது நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் ஏழரை போட்டு போயிட்டான். சிவபுராணங்கள் எல்லாம் எல்லாருக்கும் படிக்க சொல்லி கொடுத்துருக்கான். எல்லா இந்த காலனின்னு அந்த இடத்துலலாம் போய்ட்டு நிறைய சொல்லியிருக்கான். அங்கே தான் போய் அவங்க போட்டி போடுவான். அந்த காலத்தில் நான் போய் இது பாட சொல்லிக்கிறேன், நான் போய் போட்டி பாட சொல்லித்தரேன்னு. இன்றைக்கி எல்லாம் அப்படியே திருச்சி எல்லாம் மாற்றி எதிரான விஷயங்களே சொல்லிட்டு இருக்கா. இன்றைக்கி வீடியோ மீடியா இருக்கிறதுனால கண்டபடி என்னென்னா சொல்லிட்டு இருக்கான். கோயிலில் இப்போ மூல மந்திரமும் முக்கியமான மந்திரம் தான் படிக்கிறான் அவன். எனக்கு அதுவே ரொம்ப சங்கடமான விஷயந்தான். நான் அவளுடைய பிரார்த்தனை பண்ணிடுறேன், வேதங்கள் நல்லா படிங்க, வேதம் ஃபுல்லாக படிச்சுட்டு வாங்க. டிகிரி படிச்சுட்டு பணம் சம்பாதிச்சு காசு பணம் சம்பாதிச்சு ஒன்றும் பண்ணுறது பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நான் அதெல்லாம் நிறைய கண்டுட்டேன். எல்லாம் மாய என்பது தெரியுது. நாம் வந்து பிரம்மத்தை காட்டு தான் நம்ம வேலை, அதனால தான் நம்ம பிராமணன். நீங்கள் வந்து பிரம்மத்தை காட்டாமல் வேதத்தை படிக்காமல் யாரெல்லாம் வேதம் படிக்காமல் வந்து தொழில் செய்ய சம்பாதிக்கணும்னு போகிறீங்களோ அவெல்லாம் வந்து பிராமணனில் பாதி தான் போயிருக்கீங்க. பாதியில் வந்து கால் வயசே குறைஞ்சிடல. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இப்பொழுது மக்கள் அனைவருக்கும் அடுத்த பிரிவே வேணான்றேன். நிறைய பேர் தான் கேட்குறாங்க. அது கடவுள் பக்தி இருக்கோ பக்தி இருக்கா இல்லையோ. எல்லோரும் கேட்குறது என்ன கேட்குறேன்னா, சுவாமி எனக்கு அடுத்த பிறவே வேண்டாம் அப்படின்றாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மளுடைய பக்தி மார்க்கமே என்னென்ன தெரியல. ஆன்மீகம்னா என்னென்னு நிறைய பேர் தெரிய மாட்டேது. ஒரே சொல்லலில் பல விஷயங்களை சுருக்கி அமைச்சிருப்பது தான் தமிழுடைய இது. தமிழ் சித்தாந்தத்தை புரிஞ்சிக்க ரொம்ப கஷ்டம். அதாகப்பட்டது ஆன்மாவை மிகைப்படுத்துதல். இந்த சரீரத்துக்குள்ளே இந்த பில்டிங், அதாவது சரீரம் என்கிற பில்டிங்குள்ளே நான் வாசம் செய்கிறேன். அதாவது இந்த சரீரம் நான் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அதைத்தான். மற்றவர்களாம் வந்து சரீரத்தால் நான் என்று உணரக்கூடியவர்கள். நான் சரீரம் அல்ல, நான் சரீரத்துக்கு அப்பாற்பட்டவன். அதனால் எனக்கு இந்த சரீரத்தை பற்றி பெருசாக பொறுப்பு கிடையாது, அக்கறையும் இல்லை. ஆனால் இருக்கிற வரைக்கும் இந்த சரீரத்தை நல்லபடியாக வச்சு பக்தி மார்க்கத்தோடு சென்று பஞ்சபூதங்களோடு சங்கமாக்கப்படுவேன். அது இறைவன் கொடுத்த ஒரு அனுகிரகம். ஆன்மாவை மிகைப்படுத்தி பக்தி என்ற ஞானத்தோடு செலுத்தி இறைவனிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். இந்த ஆன்மாக்கு தான் முக்கியத்துவம். அதனால் தான் ஆன்மீகம் என்ற சொல்லியிருக்கிறார்கள் தவிர சரீரமீகம் என்று யாருமே சொன்னதில்லை, சொல்லப்போவதும் இல்லையே. ஆகையினால் மக்கள் அனைவரும் ஆன்மீகத்தை உணர்ந்து கொண்டு நம்முடைய வேதங்களை படியுங்கள். யா சில ஒரு அன்பர் கூட சமீபத்தில் ஒரு காணொலி மூலமாக கண்டேன். நமக்கு வந்து வேதங்களை யாருமே சொல்லி தருவதில்லை. யஜுர்வேதம் ரிக்வேதம் நம்ம தட்சிண பாரதத்துக்கு எல்லாருக்கும் பொதுவான வேதமாக கொடுத்தது அகஸ்திய மகர்ஷி சப்தரிஷி கொண்டு நமக்கு கொடுத்த வேதம் வந்து ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்த நாலு வேதம் கொடுத்துருக்கான். ஆனால் நம்மளால் இந்த வேதங்கள்லாம் நம்ம வந்து படிக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் வந்து பிரிட்டிஷ்காரன். இதுக்கு முன்னாடியெல்லாம் நமக்கு வந்து இந்த ஜாதி பிரச்சனை இதெல்லாம் கிடையாது. இந்த பிரிட்டிஷ்காரன் என்றைக்கு உள்ளே வந்தாலோ அன்றைக்கி ஆரம்பிச்சிருது நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் ஏழரை போட்டு போயிட்டான். ஏன்னா மக்கள் எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் பிரிட்டிஷ்காரன் வந்து ஜாதி குழப்பத்தை உண்டு பண்ணான், மத பிரச்சாரத்தை உண்டு பண்ணி மக்கள் எல்லாம் உடைச்சான். நமக்குள்ளே இருக்க ஒற்றுமை குலைச்சதுக்கப்புறம் நாட்டை பிடிச்சுட்டான். பிடிச்சதுக்கப்புறம் நம்மளை வந்து கன்வெர்ட் பண்ண முடியல, அவனுடைய விஷயத்தை கன்வெர்ட் பண்ண முடியல. ஏன்னா இந்த இங்கே இருக்க செல்வம் வந்து எவ்வளோ எடுத்தாலும் அழிக்கவே முடியாது, இருந்துகிட்டே இருக்கன்றத தெரிஞ்சுட்டான். என்ன பண்ணால் நம்மளுடைய ஜாதியை வச்சு உணர்வை தூண்டி வச்சு நம்மளை எல்லோரும் உடைக்க ஆரம்பித்தான். 390 வருஷம் உடைச்சவ இன்னி வரைக்கும் நம்மளால் பெரிய அளவில் ஒன்று கொண்டு போய் சேர்க்க முடியல. அப்படியெல்லாம் பிரித்து வச்சுட்டு போயிட்டான். அன்றைக்கி வந்து ராஜாங்க காலத்தில் வந்து சமக்கல்வி சமமான தத்துவத்தை கொடுத்துருந்தாங்க. பிரிட்டிஷ்காரன் ஆட்சி பண்ணும்போது கூட எல்லாருக்குமே கொண்டு போய் நம்மளுடைய அந்தனர்கள் பிராமணர்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, வேதங்களை நம்மளுடைய தமிழ் அதாவது சிவபுராணங்கள் எல்லாம் எல்லாருக்கும் படிக்க சொல்லி கொடுத்துருக்கான். எல்லா இந்த காலனின்னு அந்த இடத்துலலாம் போய்ட்டு நிறைய சொல்லியிருக்கான். அங்கே தான் போய் அவங்க போட்டி போடுவான். அந்த காலத்தில் நான் போய் இது பாட சொல்லிக்கிறேன், நான் போய் பாட சொல்லித்தரேன்னு. இன்றைக்கி எல்லாம் அப்படியே திருச்சி எல்லாம் மாற்றி எதிரான விஷயங்களே சொல்லிகிட்டு இருக்கா. இன்றைக்கி வீடியோ மீடியா இருக்கிறதுனால கண்டபடி என்னென்னா சொல்லிகிட்டு இருக்கான். தப்பான விஷயம், பிரிட்டிஷ்கார் வந்து நம்மளை வந்து எல்லாம் குழப்பம் பண்ணி நம்ம எல்லாம் உடச்சி வச்சு இன்றைக்கும் அந்த வேலையை வந்து நாச வேலையை பண்ணிட்டு தான் இருக்கான். ஃபாரின்லேருந்து நிறைய ஃபண்டெல்லாம் எல்லாம் இது பண்ணி பண்ணிகிட்டு இருக்கான். என்ன ஜாதி மதத்துக்கெலாம் அப்பாற்பட்டது தான் சிவபக்தி. எல்லா 63 நாயன்மார்களும் எல்லா சமுதாயத்தை சார்ந்தவரும் கருவறைக்கு பக்கத்துலேயே உள்ள சுற்றி அவங்க தான் இருக்கிறாங்க.
புராணமான கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா 63 நயன்மார்கள் இருப்பாங்க, சரிங்களா? அதனால் வந்து நமக்கு வந்து தமிழர்கள் என்ன சொன்னாலே ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவ, அரசர்கள் எல்லாம் வந்து அப்படி தான் வாழ்ந்தா, ரிஷி முனிவர்கள்லாம் அந்த ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து வாழ்ந்தாங்க, அரசர்களை பின்பற்றி நடந்தாங்க, ஒழுக்கத்தோடு இருந்தது. அதனால் வந்து மறுபிறவி இல்லாத என்கிற ஸ்தலத்தை இப்போ சொல்ல போகிறேன் ஆன்மீக உலா மூலியமாக. ஏன் இந்த இதெல்லாம் நமக்கு மதபேதம் ஜாதியில் அப்பாற்பட்ட நிலையில் வந்தால் தான், சிவபக்திக்குள்ளே வந்தால் தான் இறைவனை கொண்டு சென்றடைய முடியும். எல்லோரும் ஆத்மாவை பாருங்கள், ஆத்ம தத்துவ சுரூபமே சிறந்தது. இந்த ஆத்மாவை இறைவனை கொண்டு சென்று அடையணும். திருவாரூரில் தரிசனம் சென்று, இறைவா எனக்கு அடுத்த பிறவி வேண்டாம்னா தத்தாஸ்து. அதாகப்பட்டது 16 வாரம். நிறைய பேருக்கு வந்து சோமவாரம் வேறு தான் சொல்லியிருப்பேன். இந்த எபிசோடில் வந்து 16 வாரம் சோமவாரம் வேறு தான் இருக்கணும். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா சிவாச்சாரியர்லாம் சில பேர் இருப்பா, அப்படி இல்லைன்னா சாஸ்திரிகள் இருப்பார்கள், சாஸ்திரியார்கிட்ட போங்கோ. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து சிவாச்சாரியரில் கோயிலில் இப்போ மூல மந்திரமும் முக்கியமான மந்திரம் தான் படிக்கிறான். எனக்கு அதுவே ரொம்ப சங்கடமான விஷயந்தான். நான் அவாரே பிரார்த்தனை பண்ணிடுறேன், வேதங்கள் நல்லா படிங்க, வேதம் ஃபுல்லாக படிச்சுட்டு வாங்க. டிகிரி படிச்சுட்டு பணம் சம்பாதிச்சு காசு பணம் சம்பாதிச்சு ஒன்றும் பண்ணுறது பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நான் அதெல்லாம் நிறைய கண்டுட்டேன். எல்லாம் மாய என்பது தெரியுது, இறுதியில் இருப்பது இறைவன் ஒன்று மட்டுமே. அதனால் வந்து கம்பல்சரி சிறு வயதில் நீங்கள் படிங்க, எல்லாத்தையும் படிங்க, வேதமும் கம்பல்சரி படிங்க. ரிக் வேதம் நம்முடைய தட்சிண பாரதத்துக்கான வேதம் கம்பல்சரி எல்லாருக்கும் சின்ன வயசுலேருந்து அனுப்புங்க. ஒரு 20-21 வயசு வரையும் அந்த 5 வயசுலேருந்து ஆரம்பிச்சிடலாம். 21-22 வயசுக்குள்ளே அந்த முழுமையான விஷயத்தை உணர்ந்துருவான். ஆன்மீகத்தை விட்டு நம்மளால் வெளியில் வர முடியாது. ஏன்னா நம்மளுடைய பிரம்மத்தை காட்டுறது நமக்கு சொல்லுவதற்காக தான் நம்மளாம் பிராமணன் சொல்லியிருக்கான். ஆனால் நம்மளாம் பிரம்மத்தை இன்றைக்கி எங்கே காட்டுறோம்? கோவிலில் வந்து பூஜை பண்ணுறதே வந்து நம்மளுடைய நிலைமை மனநிலை மாறி போயிருக்குது. நான் ஏதோ ஒன்று தவறாக சொல்லியிருந்தாலும் நீங்கள் தப்பாகவே எடுத்துனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நாம் என்றைக்கு நம்ம தர்மத்தை விட்டு வெளியேறிட்டோமோ நம்ம பிரம்மத்தை யாருக்குமே காமிக்க முடியல. என்றைக்கு வந்து சிவபக்தியிலையும் விஷ்ணு பக்தவும் இருக்கிறவா பிரம்மத்தை காமிக்கணும். ஏன்னா நமக்குள்ளே போட்டி பொறாமை ஆகி போய் யார்கிட்டையும் நீங்கள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறீர்கள். கோவிலுக்குள்ளேயே பார்க்கும்போது பொறாமை குணம் நிறைய இருக்கிறது. நான் இதெல்லாம் பார்த்து ரொம்ப வேதனையாக வரேன். சில நேரத்தில் ஏன்டா அந்த கோயிலுக்கு போகிறன்றதுலாம் ரொம்ப கஷ்டமான கஷ்டமாகிடுது. நாம் அவருடைய தர்மமே என்னென்னா, காஞ்சி சங்கராச்சாரிய சந்திரசேகர சுவாமி சொன்ன மாதிரி நாம் வந்து பிரம்மத்தை காட்ட தான் நம்ம வேலை, அதனால் தான் நம்ம பிராமணன். நீங்கள் வந்து பிரம்மத்தை காட்டாமல் வேதத்தை படிக்காமல் யாரெல்லாம் வேதம் படிக்காமல் வந்து தொழில் செய்ய சம்பாதிக்கணும்னு போகிறீங்களோ அவெல்லாம் வந்து பிராமணனில் பாதி தான் போயிருக்கீங்க, பாதியிலேருந்து கால்வயசே குறைஞ்சிடுறது. பிராமணனே சொல்ல முடியாது, ஏன்னா பிராமண குலன் வேணால் சொல்லலாம். இதுதான் தர்மம். வேதம் என்றைக்கு நல்லா படித்து கரெக்டாக நீங்கள்லாம் அந்த வேதத்தோடு வரீங்களோ, நீ வந்து கோயிலில் பூஜை பண்ணால் கூட பரவாயில்ல, வீட்டில் அனுஷ்டாரமாக பூஜை பண்ணிவிட்டு வேதம் படித்தாலனாலே போதும், நீங்கள் தான் முழுமையான பிராமணன். தயவு செஞ்சு வந்து எல்லோரும் வேதத்துக்குள்ளே வாங்க. இந்த வேத சப்தங்களானது நம்ம உலகத்தையே மாற்றக்கூடிய ஆற்றலை நமக்கு நிறைய கொடுத்துருக்கான். 4 வேதத்தையுடைய சக்திகள் அநேகம். இந்த கலியுகத்தில் நாங்கள்லாம் யாரும் படிக்க மாட்டா, எப்படிலாம் நம்ம வேத வேச சொன்னாரோ இன்றைக்கி அப்படி தான் நடக்கிற கோயில் அப்படிலாம் இருக்கான். இந்த ஒரு 30 வருஷத்தில் நிறைய மாற்றத்தை மாறிடுச்சு, மக்கள் மனநிலை மாறிடுது. குரோதம் லோபம் மோகம் இதெல்லாம் நிறைய முழுகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு எல்லாம் வெளியில் வாங்கும். மனசு ரொம்ப சங்கடமாகிடுது. நம்ம பிரம்மத்தை காட்டு தான் நம்ம வேலை. நாங்கள் வந்து பிரம்மத்தோட சங்கமாக இருக்கோம். நாங்கள் சன்னியாசி, அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு தான் அந்த கடமை. சன்னியாசி வந்து எங்களை தேடி வரவோ, நாங்கள் சன்னியாச தர்மத்திலேருந்து பிரம்மத்தை காட்டுவோம், பிரம்மத்தோட சங்கமாக்க முடியும். நீங்கள்லாம் வந்து கோவிலேருந்து அர்ச்சனை பூஜை பண்ணி இதெல்லாம் என்ன என்பதை சொல்லுவாங்க. கோவிலுடைய திருத்தலங்கை பற்றி அந்தந்த ஆலயத்தில் பூஜை பண்ணுறவங்க எல்லாம் வந்து வீடியோ போட்டு எல்லாரும் சொல்லுங்கள். இன்றைக்கி தான் நிறைய சயின்ஸ் பிரகாரத்தை சில இதெல்லாம் மந்திரங்கால் மதிமுக்கால்ன்ற இல்லையா பயன்படுத்துங்க. ஆனால் வந்து அதை வச்சு நான் வந்து பொருளாதாரத்துக்காக செய்யாதீங்க. ஏன்னா நினைக்க நிறைய காஞ்சி பத்த சில பேர் பார்க்குறேன், பூஜை பண்ணுறவர்கள வந்து பைசா கொடுத்தா எனக்கே கொடுக்குறேன், எனக்கு தேவையான பகவான் கொடுக்குறேன், இது போதுன்னு கேட்கும்போது உண்மையிலேயே மகா பிரம்மத்துக்குள்ளே சங்கமாயிருக்கான்னு நானே மன சந்தோஷப்படுறேன், சந்தோஷமாகுது. சில பேரை பார்க்கும்போது குரோதம் லோபம் மோகம் இந்த பிராமணுக்குள்ளே இருக்கக்கூடாது, அதை அங்கே நிறைய வெளியில் வச்சுட்டு பூஜை பண்ணுறேன், அதெல்லாம் வெளியிட்டுவாங்க. அடுத்தது வந்து திருவாரூரில்
பிரவாவரம் எப்படின்றா, நான் இந்த பிறவி வேணான்னு திருவாரூரில் கேட்டுட்டு தேப்பெருமான் நல்லூரில் போயிட்டு 16 வாரம் விரதம் இருந்து பூஜை முடித்து ருத்ராட்சத்தை வந்து 16 வாரமும் 108 இதுவோ இல்லை 1008 உங்களால் முடிஞ்சது சிவநாமமும் பஞ்சாசிரத்தை சொல்லிவிட்டு தேப்பெருமான் நல்லூரில் கொண்டு போய் கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே வரவங்களுக்கு வர எல்லாருக்கும் வந்து பக்தர்களுக்கெல்லாம் கொடுக்க சொல்லிவிட்டு வந்துருங்கோ. நீங்கள் மட்டும் ஒரே ருத்ராட்சம் வாங்கிட்டு வாங்கோ, மறுபிறவி இல்லை இந்த ஸ்தலத்தை பொறுத்த வரைக்கும். நம சிவாய வாழ்க. ஓம் சிவோகம் சிவோகம். ஆன்மீக சேனல் உள்ளவையில் மக்களுக்கு எல்லாவுடைய பக்திகளுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக பெரும் பாடுபட்டு கொண்டிருக்கிற ஆன்மீக சேனல் அதன் பணிபுரியவர்களும் அனைவரும் அவர் குடும்பமும் சேமமாக நன்னா வாழணுன்ட்டு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிடுறேன். நம சிவாய வாழ்க. நான் தாழ்க. நம சிவாய. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வரிசையில் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அதாவது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏன்பா நடந்தது, அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கலை, ஜோதிடம் குறித்த, ராசி புலன் குறித்த, எண் கணிதம் குறித்த, வாஸ்து குறித்த, உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்கள் நம்ம வல்லுநர்கள்கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க. உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும். இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி.